ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடு வீட்டுமனை சந்தை சேனல்லேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வாலாடி. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அப்படின்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி நம்பர் ஒன் டோர்கேட்லேருந்து கரெக்டாக ஒரு 5.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க மல்லிகை நகர், மல்லிகை கீழே வாடியில் உள்ள மல்லிகை நகர். இந்த வீட்டை இப்போ புதுசாக நம்ம இப்போதான் புதுசாக கட்டி முடிச்சிருக்கோம். இதை நம்ம பார்க்க போகிறோம். இதோட லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1200, பில்டப் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது நம்ம உள்ளே போய் எந்தெந்த ஹால்ஸ் என்னென்ன சைஸ் இருக்குது, எந்தெந்த ரூம் என்னென்ன சைஸ் இருக்குது, இதை எப்படி நம்ம கட்டியிருக்கேன் நம்ம உள்ளே போகலாம் வாங்க. கார் பார்க்கிங், இது வந்து ஒரு கொஞ்சம் விசாலமான கார் பார்க்கிங். அதாவது நீங்கள் வந்து இனோவா காரே கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். 12:10 இதுதான் நம்ம கார் பார்க்கிங். இதில் வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக யார் பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க பேரை நம்ம மாற்றி கொடுத்துருவோம். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், இதில் நீங்கள் டூ வீலர் கூட பார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் செப்டி டேங்க், இது வந்து 5000 லிட்டர் கெப்பாசிட்டி செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். இந்த இந்த வழி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஸ்டேர் கேஸ்க்கு போகிற வழி. இது வந்து எக்ஸ்ட்ரா, நான் வந்து 10:12 சொன்னது இந்த ஏரியா மட்டும்தான் 10:12, இதை நான் வந்து கால்குலேட் பண்ணலை. இது வந்து நம்ம செப்டி டேங்க்னால நீங்கள் எக்ஸ்ட்ரா டூ வீலர் எது வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் தரோம். அதில் வாங்க நம்ம உள்ளே போகலாம். இதான் நம்ம வீட்டோட மெயின் டோரு. இந்த மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் இருக்கும். இந்த மெயின் டோர் மொத்தமே வந்து ஒரிஜினல் தேக்கு, அதாவது தேக்கு மரத்தில் ஃப்ரேம்லேருந்து கதவுலேருந்து எல்லாமே உங்களுக்கு தேக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு கிளாஸ், அதாவது ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு அட்டாச்சு கிளாஸ் டிசைனிங் கிளாஸ் கொடுத்துருவோம் உள்ள உங்களுக்கு. நம்ம இந்த சைடில் இந்த வீட்டில் பண்ணியிருக்க எல்லா நிலை எல்லாமே நமக்கு தேக்கு தான். இதுதான் நம்ம ஹால். இந்த ஹாலோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 10:18. இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டிவி ப்ரொவிஷன், அதாவது நம்ம டிவி ப்ரொவிஷனுக்காக நம்ம உட் ஒர்க் இல்லாமல் நம்ம வந்து வால்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்கோம். வால்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இந்த வாலுக்கு மட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு கலர், அது ஆரஞ்சு கலர் கொடுத்துருவோம். மற்ற வால்லாம் பார்த்தீங்கன்னா வேறு கலர். இந்த வாலுக்கு மட்டும் நம்ம தனியாக ப்ரொவிஷன் தெரியும், நம்ம தெரியும் தெரியுதுனா தனியாக மற்ற ஒரு வால் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஹாலை நீங்கள் பார்த்துட்டீங்க, வாங்க நாட்டு நம்ம நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் போகலாம். இது டோர், இது ரெடிமேடு, இது ரெடிமேட் ஃப்ளஷ் டோர்னு சொல்லுவாங்க. நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு தான், தேக்கு ஒரிஜினல் தேக்கு. டோர் மட்டும் ரெடிமேட் டோர் ஃப்ளஷ் டோர் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10:11. இதில் அட்டாச்சு டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அட்டாச்சில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம வச்சுருப்போம். இதில் போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே 2:2. இதில் ப்ளஸ் நம்ம செல்ஃப் இருக்கும், இந்த செல்ஃப் ப்ளஸ் லாஃப்ட். லாஃப்டில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து உட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து டோர் சைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த ரூமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம். ரெண்டு விண்டோவுமே சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4x4.5, இதுவும் 4x4.5, இதுவும் 4x4.5. உங்களுக்கு வெளிச்சம் கொஞ்சம் நல்லா வெயில் வெளிச்சம் மாதிரி காத்தோட்டமாக இருக்கும் உங்களுக்கு. அது ப்ளஸ் அதோட பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். அட்டாச் சைஸ் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான். வெஸ்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6. இதில் வந்து கீசர் பாயிண்ட்டு ஷவரு எல்லாமே பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் கட்டியிருக்கோம் சார். ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து 7 ஃபீட் 10 ஃபீட் கிடையாது, 7 ஃபீட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். 10 ஃபீட் மேலே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஏரியா வெளிலேருந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு. டோர் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பிவிசி டோர் தான் சார். அது சேம் தான், நம்ம அந்த டார்க் நம்ம அந்த மெயின் டோர் கலர் வந்து டார்க் ப்ரௌன் கொடுத்துருந்தோம். இதுக்கு உங்கள் லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். ஏன் அதை பற்றி கவனிட்டுனா இந்த டைலுக்கு ஏற்ற கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உள்ள உங்களுக்கு. ஒயிட் ப்ளஸ் ப்ரௌன் கலர் வந்து ஃப்ளவர் ஷேடிங்கோட உள்ள வந்து வால் டைல்லேருந்து உங்களுக்கு கீழே டைல் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அந்த வாலுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து ப்ரௌன் கலர்னால் நம்ம வந்து ரெடிமேட் ப்ளஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வீடு வீட்டுமனை சந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் வைரவேல். நம்ம இன்றைக்கி ஒரு சைட்டை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த சைட்டை பற்றி கம்ப்ளீட் லெக்சர் உங்களுக்கு கொடுத்துட்றேன். வாடிக்கையாளர்கள் கேட்டதுக்கு இணங்க நம்ம வரிசையாக ஒரு 4 சைட் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற சைட்டு விஷன் ரோலெக்ஸ். ரோலெக்ஸ்ன்ற பேரே நல்லா இருக்கு இல்லையா? விக்ரம் படத்தில் சூர்யாவோட கேமியோ ரோலு ரோலெக்ஸ்னு வரும். ஸோ அவர் சொல்லுவார் அந்த படத்தில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்மளுடைய இந்த சைட்டில் பிளாட் வாங்குற ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். இந்த சைட்டு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் நம்ம பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து எக்ஸாக்டாக 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட்டு மேலே பச்சைக்குடி அப்படின்ற லொக்கேஷனில் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. பக்காவாக ஒரு சைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வந்து 38 பிளாட்ஸ் தான். ஸோ புக்கிங்ஸ் நல்லா போயிட்டுருக்கு.
கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட்ஸு நம்ம எடுக்கிற எல்லா சைட்லேயுமே உங்களுக்கே தெரியும். சைட்டோட ரேட்டு 799லேருந்து 849, இது இதுதான் இந்த சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் போகிறோம். சேம் தான், அந்த பெட்ரூம் உள்ள மாதிரி இந்த பெட்ரூமுக்கு நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு தான். அதே மாதிரி சேம் எக்ஸாக்ட் டோர், அது ரெடிமேட் ப்ளஸ் டோர். அதுக்கு வேறு டிசைன் கொடுத்துருப்போம், இதுக்கு வேறு டிசைன் கொடுத்துருப்போம். பட் கலர் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x12. இதுக்கு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு சைடு இதே சேம் தான், 4x4.5 சைஸில் உங்களுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பிளாட்டு, அதாவது இந்த சைடு உங்களுக்கு விண்டோஸ் கொடுக்க முடியாது, அதனால நம்ம வந்து பண்ணல. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு காத்தோட்டமாக நல்லா இருக்கும். சேம் அதே மாதிரி தான் செல்ஃபோ உங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம். செல்ஃப் சைஸ் எல்லாமே, லாஃப்ட் சைஸ் எல்லாமே அந்த பெஸ்ட் பெட்ரூம் வேறு பார்த்தோம், சேம் சைஸ் தான் உங்களுக்கு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வீட்டோட முக்கியமான இடம் ஹாலுக்கு இருக்குதுன்னா முக்கியமான இடம், எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஹால் பார்த்து ரெண்டாவது பெட்ரூமை விட எல்லோரும் கிச்சன் தான் பார்ப்பாங்க. ஏன்னா கிச்சனில் வந்து தான் நம்ம வீட்டு லேடிஸ் எல்லாமே வந்து நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து கிச்சன் தான். கிச்சன் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x8 வரும், 10x8 எல்லாமே உங்களுக்கு. இந்த கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் பிளாக் கிரானைட்டில் கொடுத்துருப்போம். வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், 7 feet உங்களுக்கு வந்து வால் டைல் பண்ணியிருப்போம். இதில் மாடுலர் கிச்சனாக நீங்கள் பண்ணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இல்லை மாற்றிக்கலாம். ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்கோம், தாராளமாக அதில் நீங்கள் எவ்வளோ பொருள் வேணாலும் வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது என்ன ஸ்பெஷல்னா, இது வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், நீங்கள் தாராளமாக அதில் வாஷிங் மிஷினோ இல்லை கிரைண்டரோ ஃப்ரிட்ஜோ என்ன வேணாலும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அது உங்கள் ஏற்றுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த விண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4x3 சேம் தான், ஒரே தான் உங்களுக்கு, நல்ல காத்தோட்டமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து இது காமன் டாய்லெட் சார், இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருவோம், இங்கே வந்து உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருவோம். இது வந்து காமன் டாய்லெட், இதுவும் சேம் அதே சைஸ் தான், நம்ம பெட்ரூமில் பார்த்தோம் இல்லையா, அட்டாச் டாய்லெட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் சைஸ் தான். ப்ளஸ் 6x4.5 இதுலேயுமே கீசர் பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து ஷவரு எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும். அதே மாதிரி வால் டைல்லேருந்து எல்லாமே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ரௌன் ப்ளஸ் ஒயிட் கொடுத்துருப்போம். இது டோரும் அதே மாதிரி தான், ரெடிமேட் பிவிசி டோர் தான் கொடுத்துருப்போம், சேம் அதே கலர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 feet கிடையாது, இதில் வந்து டேரெக்டாகவே ரூஃப் வந்து 10 feet தான் அது கொடுத்துருப்போம். ஏன்னா அதுக்கு ஸ்டோரேஜ் இது அங்கே ஒரு கொடுத்துருப்போம், அது போதும். ஏன்னா காமன் டாய்லெட் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேசஸாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு வெளிச்சமாக வரணும் உங்களுக்கு, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த வீட்டோட நம்ம வந்து நம்ம மேலே உள்ள டெரஸ் பார்த்துடலாம் வாங்க. மக்களே வணக்கம், இப்போ நம்ம பார்த்த வீட்டை விட மேலே டெரஸில் நிற்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு வந்து கீழவாடி மல்லிகை நகர்னு, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த நகரோட நம்ம வீட்டை சுற்றி உள்ள உங்களை வீட்டை காட்டுறோம், உங்களுக்கு எவ்வளோ வீடுகள் வந்துருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது இப்போது ஒரு 3-4 years இது டெவலப் பண்ணது, அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இது மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பில்டிங் தெரியுங்க இல்லையா, அந்த பில்டிங் தான், அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் தான் மெயின் ரோடு. அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 meters இருக்கும் இந்த வீட்டோட லொக்கேஷன். இந்த வீட்டோட லொக்கேஷன் நம்ம மறக்க முடியாது கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம வந்து ரூஃபில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு சிப்ஸ் கலந்து நம்ம சுருக்கி போட்டு வாட்டர் ஒரு கோட் வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அது மேலே நம்ம சுருக்கி போட்டிருக்கோம். இது மேலேயும் ஒரு கோட் வாட்டர் ப்ரூஃப் அடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்த வீட்டுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 liters நம்ம அதுவும் பண்ணியிருக்கோம், அதோட போர் வாட்டர் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் இந்த வீட்டு பக்கத்தில் வீடு சுற்றி எல்லா இடத்துலையுமே கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த போர் போடும்போது கிட்டத்தட்ட 15 feet தண்ணி வந்தது. இந்த வீட்டுக்கு வெறும் 100 feet தான் போர் போட்டிருக்கோம், ஏன்னா அந்தளவுக்கு இங்கே தண்ணி அதிகமாக இருக்கும். 100 feet போர் போட்டு அதில் 1 HP சப்மெர்சபிள் மோட்டர் வைக்கிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 500 liters டேங்க் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே அப்படின்னா இந்த வீட்டை சுற்றி எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீருக்கு எந்த வித பஞ்சமும் இல்லை, தண்ணி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட்டு, திரும்ப அந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
அதை நோட் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நேராக வந்து வீட்டை பாருங்கள், வந்து புக் பண்ணிக்கங்க. இந்த வீட்டோட எண்டிங்கை மன்னிக்கிறோம். இந்த வீட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய். நான் லொக்கேஷன் சும்மா வீடியோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே வாலாடி மளிகை நகர் No. 1 டோல்கேட்லேருந்து கரெக்டாக 5.5 கிலோமீட்டர், மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் அந்த சைட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மாதிரி உங்களுக்கு வேணும், இதே இல்லை இதே லேஅவுட்டில் பிளாட்டும் இருக்குது, நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்குற சைஸில் வீடும் கட்டித்தரும், இல்லை உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே லேண்ட் இருக்குது, எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குற பட்ஜெட்டை நாங்கள் கட்டித்தரோம். அதுக்கு நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணணும், நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் கேட்குற மாதிரி வீடுகள் கட்டித்தரணும்.